வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ ஜாலியாக மழை பெஞ்சிட்டு இருக்கு, எந்த டைம்க்கு இருட்டும் தெரியல. இருட்டுறதுக்குள்ளே நான் டக்குன்னு ஒரு குட்டி மினி லிப்ஸ்டிக் ஸ்வாட்சஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ எந்த லிப்ஸ்டிக் பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்மே இல்லை லாக்மே அப்சல்யூட் மேட் மெல்ட் மினி, இந்த லிப்ஸ்டிக்ஸ் பற்றி தான் நான் இப்போ ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஏன் இதில் வந்துட்டு நான் இப்போ ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ போட்டுருக்கேன் இந்த ஷேட் வந்துட்டு ப்ரௌன் சாவியர் சம்திங் ப்ரௌன் வச்சு ஏதோ வரும் அந்த ஷேட் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு, பயங்கரமாக லைக் சூட் ஆச்சு. ப்ரௌனும் இல்லாமல் பிங்க்கும் இல்லாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அதில் இருக்க எல்லா ஷேட்ஸும் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த லிப்ஸ்டிக்கில் என்னெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இட்ஸ் ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, லைக் இந்த சைஸ் தான் இருக்கும், நீங்கள் எந்த பேக்கில் வேணால் கூட்டிகிட்டு போகலாம், இல்லை பர்ஸில் போட்டுக்கலாம், அந்தளவுக்கு சின்னதாக தான் இருக்குது. அண்ட் செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெல்வெட் வாய் திறந்து பேசுறதுக்கே ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும், அந்த மாதிரிலாம் நம்ம போட்டிருக்கிறது தெரியுது பட் ட்ரை பண்ணல, அது இன்னொரு பிளஸ் பாயிண்ட். கமிங் டு த ட்ராபேக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒபேசிட்டியா இல்லை, லைக் மூணு நாலு கோட்டிங் கொடுத்த அப்புறம்தான் வந்துட்டு அது ஒட்டுது. பிகாஸ் மேட் லிப்ஸ்டிக்ஸ்னாலே ரொம்ப கம்மியா அப்ளை பண்ணாதான் அந்த கொஞ்ச நேரத்துல அந்த மாதிரி ட்ரை ஆகி வெடிப்பு மாதிரி வரும்ல, அந்த மாதிரிலாம் வராம இருக்கும். ஸோ நம்ம ரெண்டு மூணு கோட்டிங் கொடுக்கறதுனால அது ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மெயினாக இந்த லிப்ஸ்டிக்ஸ்லாம் ஏன் வாங்கினேன் அப்படின்னா, இந்த ஷேட் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு லைக் கோ டு ஷேட்ஸாக இருந்துச்சு. லைக் நம்ம நார்மலாக என்ன போகிறோம் அப்படின்ற பார்த்து கேஷுவலாக வியர் பண்ணுற ஷேட்ஸாக இருந்துச்சு. பட் நான் வாங்கின மிச்ச ஷேட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபெஸ்டிவ் ஷேட்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால ஐ வாஸ் பிட் டிசப்பாயின்ட்டட். முக்காசி டார்க் ஷேட்ஸ் தான் இருக்கனால நீங்கள் ஜென்ரலாக மேக்கப் இல்லாமல் வந்துட்டு இந்த லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஆடாக உங்கள் லிப்ஸை மட்டும் தனியாக காட்டும். ஸோ மேக்கப்போடு சேர்த்து போட்டிங்க, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போ போட்டிங்கன்னா லைக் நீட்டாக லுக் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த லிப்ஸ்டிக்கோட ஸ்டெயின் பவர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் எல்லா மேட் லிப்ஸ்டிக்ஸுமே கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு இந்த இன்னர் ஏரியா வரைக்கும் அப்படியே உதிர்ந்து போயிடுமோ இல்லை ஏதோ முழுங்கிடுமோ எதில் ஏதோ ஆகிடும். பட் இந்த அவுட்டர் ஏரியா வந்துட்டு அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது, தண்ணி போட்டு இல்லை சோப் போட்டு தொடச்சா கூட மேக்கப் ரிமூவர்லேயே ரிமூவ் பண்ணுறதுக்கே அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அவ்வளோ ஈஸியாகலாம் வந்துட்டு போகல, பட் இந்த ஏரியா மட்டும் உள்ளே மட்டும் அப்பப்போ டச்சப் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனால் ஆல்சோ லிப்ஸ்டிக் வந்துட்டு ஃபேட் ஆனாலும் ரொம்ப அப்ரப்டாக தெரியல, லைக் அங்கங்கே திட்டு திட்டாலாம் இல்லை, அது ரொம்ப சட்டிலாக தான் ஃபேட் ஆகுது. ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. அண்ட் டாக்கிங் அபவுட் த ப்ரைஸிங், இந்த ஒரு மினி லிப்ஸ்டிக் வந்துட்டு 400 ரூபீஸ். ரியல் லிப்ஸ்டிக்னா மினி லிப்ஸ்டிக் மாதிரி இல்லை, நிறைய மாதத்துக்கே வர மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வாங்கி வச்சுக்கலாம். ஸோ யா, இப்போ நம்ம வந்துட்டு இந்த லிப்ஸ்டிக் ஸ்வாட்சஸ்ல போகலாம். ஃபர்ஸ்ட் ஐம் ஸ்டார்டிங் வித் மை ஃபேவரட் ஷேட் ப்ரௌன் சூவன்யர் ஓகே. ஸோ இந்த ஷேட் பக்கா நியூட் ஷேட் ஃபார் டஸ்கி ஸ்கின், ஒரு மாதிரி பிங்கிஷ் ப்ரௌனாக இருந்துச்சு இந்த ஷேட். ஸோ நீங்கள் கேஷுவலாக என்னாச்சும் வெளில போறீங்கன்ற பட்சத்துக்கு வித் மேக்கப் வித்தவுட் மேக்கப் ரெண்டுத்துக்குமே இது வந்து சூப்பர் பக்கவா இருக்கும். இந்த ஷேட் பேர் இட்ஸ் ரெட் பூட்ஸ். ஆக்சுவலி இது ஒரு ரெட்டிஷ் ஷேட் அப்படின்னு சொல்லலாம், லைக் ரெட்டிஷும் பிங்க்கும் கலந்த ஒரு ஷேட். அண்ட் இந்த ஷேட் வந்துட்டு டெஃபினெட்லியா ஃபெஸ்டிவ் லுக் அந்த மாதிரி பண்ணா சூப்பரா இருக்கும். இந்த ஷேட் பேர் என்னன்னா மெஜெண்டா ரிதம். இதுவுமே டஸ்கி ஸ்கின் வந்து சூப்பரா இருக்கும். இப்ப நீங்க டார்க் ஸ்கின் டோன் இருந்தீங்கன்னா இந்த லிப்ஸ்டிக் போட்டா இன்னும் உங்க காம்ப்ளெக்ஷன் வந்துட்டு இன்னும் அழகா காட்டும். அகைன் இதுவுமே வந்துட்டு வித்தவுட் மேக்கப் போட்டா ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும், வித் மேக்கப் போட்டா சூப்பரா இருக்கும். ஸோ இந்த ஷேட் பேர் இட்ஸ் கோரல் கேம்ப். நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்ப அடிக்குது என் கலருக்கு, லைக் டஸ்கி ஸ்கின் இருந்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். இஃப் நீங்கள் ரொம்ப ஃபேராக இருந்தீங்கன்ற பட்சத்துக்கு இந்த ஷேட்லாம் போட்டால் செம்மையாக இருக்கும். இஃப் உங்களுக்கு டார்க் லிப்ஸ்டிக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்துக்கு எனக்கு பளிச்சுன்னு இருக்கணும் லிப்ஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லிப் ஷேட் சூப்பராக இருக்கும்.
ஸோ இந்த ஷேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டி மரூன். அகைன் இதுவும் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஷேட்ஸ். லைக் ஸ்கின் டோனை நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டும், லைக் அடிக்கிற மாதிரியும் இல்லை அஸ் வெல் அஸ் ரொம்ப இதுவாகவும் இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அகைன் இதுவும் ஒரு ஃபெஸ்டிவ் ஷேட் அப்படின்னு சொல்லலாம். லைக் நீங்கள் மரூன் ட்ரெஸ் அந்த மாதிரி போடுறீங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நியூட்ரல் கலர் ட்ரெஸ் போட்டிங்கன்னா அந்த டைமுக்கு இந்த மாதிரி கோல்ட் லிப்ஸ்டிக்லாம் போட்டிங்கன்னா பயங்கர பக்காவாக இருக்கும். ஒரு அளவுக்கு அப்பீலிங்கா இருக்கு. இந்த ஷேப் எடுத்து பிங்க் ஃபுட் பிரிண்ட், ரொம்ப ஒரு மாமிஷான பிங்க் அப்படின்னு சொல்லலாம். லைக் ரொம்ப சட்டிலாக தான் இருந்துச்சு, ரொம்ப அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. பிங்க் ஃபேமிலியில் ஒரு மேட் லிப்ஸ்டிக் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிப்ஸ்டிக் நீங்கள் ட்ரை பண்ணால் ரொம்பவே குட்டு போல் லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவேன். Next will be this nomad pink. Again, nomad pink வந்து ஒரு மாதிரி purple pink கலந்து இந்த மாதிரி இருந்துச்சு. அகைன் இதுவும் கொஞ்சம் டார்க்காக தான் இருந்துச்சு, வித்தவுட் மேக்கப் போட்டால் அந்த அளவுக்கு சூட் ஆகாது. ஸோ இந்த ஷேடும் எந்த ஸ்கின் டோனுக்கு போட்டாலும் நல்லா இருக்கும். அந்த நண்டில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டார்க் ஷேட்ஸ் பிடிக்குன்ற பட்சத்துக்கு இந்த ஷேட் அகைன் வில் பி மை சூப்பர் ஃபேவரட். இது வந்து பர்பிள் டூரிஸ்ட், ரொம்பவே ஒரு லைக் டார்க்கான பர்பிள், டீப் பர்பிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷேட்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும், பிகாஸ் நான் மோஸ்ட்லி நான் நியூட்ரல்ஸாக தான் ட்ரெஸ் பண்ணுவேன், லைக் கலர் கலராலாம் ட்ரெஸ் பண்ண மாட்டேன், சாலிடாக தான் ட்ரெஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பட்சத்துக்கு இந்த மாதிரி லிப்ஸ்டிக் வந்துட்டு போல்டாக போடுறப்போ ஹோல் அவுட்ஃபிட்மே கம்ப்ளீட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இதே மாதிரி தான் இப்போ அடுத்து காட்டுற இந்த லிப்ஸ்டிக்கும் இட்ஸ் ஒயிட் வாயேஜ். அகைன் இதுவுமே வந்துட்டு ஒரு டீப் மரூன் ஷேட், சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த லிப்ஸ்டிக்குமே சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. அந்த பர்பிள் ஃபேமிலியில் எந்த அளவுக்கு அந்த லிப்ஸ்டிக் டீப்பாக சூப்பராக இருக்கோ அதே மாதிரி இது அந்த ரெட் ஃபேமிலியில் மரூன் ஃபேமிலியில் இது வந்துட்டு அந்த மாதிரி டீப் லிப்ஸ்டிக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு போல்ட் லுக் கிரியேட் பண்ணுனா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சில ஷேட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு, சில ஷேட்ஸ் எனக்கு சுத்தமாக சூட்டே ஆகலை. அந்த மாதிரி லைக் மிக்சடாக தான் இந்த ஷேட்ஸ் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஷேட்ஸ் வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட்டாக இருந்துச்சுன்னா நான் கீழே எல்லாத்தோட லிங்க்ஸும் கொடுக்குறேன், எல்லாமே நான் அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய திருக்குறள் டைம். என்னோடய திருக்குறள் என்னென்னா தீனால் சுட்டப்புன்னு உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவடு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்துட்டு நெருப்பால் நம்மளை சுட்டுறாங்க, இல்லை நெருப்பு நமக்கு பட்டுச்சுன்னா அது கூட ஆயிடும், பட் மற்றவங்க சொல்கிற கடுமையான சொல் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஆறாது, அது ஒரு ரணமாகவே மனசுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த அழகான திருக்குறளோட இந்த வீடியோ முடிச்சு வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு அண்ட் ப்ராடக்டோட லிங்க்ஸும் இருக்கு, வேணா செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம், டாடா.